இந்தி எதிர்ப்பது ஏதோ ஒரு பேஷனுக்காக அல்ல, அல்லது வெறுப்புக்காக அல்ல. இந்தி ஒரு மொழி இன்னொரு மொழியை மீது திணித்தால் அந்த திணிக்க அந்த மொழி அழிந்துவிடும். அதிலும் ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி இருந்தால் வேங்கிவிடும். எனவே இந்தி வந்தால் தமிழ் அழியும், என் தாய் தமிழ் அழியக்கூடாது என்கிறோம். எனவே என் மொழியை அழிப்பதற்கு யாராக இருந்தாலும் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்கிறோம். இல்லை, இந்தி வந்தால் நாடு உருப்படும், இந்தி வந்தால் வேலை கிடைக்கும், பாரத மாதா அவளுக்கு ஒரே ஒரு மொழி அதுதான் இந்தி என்று முதல் முதலாக சொன்னவர் ராஜகோபாலாச்சாரி. அவர்தான் இந்தியை கொண்டு வந்தவர், இங்கே கூட சொன்னார்கள். ஆனால் அப்பொழுது சட்டமன்றத்தில் பன்னீர்செல்வம், ஏடி பன்னீர்செல்வம் இருந்தார். அவரை பார்த்து சொன்னார், இந்தியை யார் எதிர்க்கிறார்கள்? ஒரு நாவலர் சோமசுந்தர் பாரதி, ஒரு இவே ராமசாமி தான் என்றார். ரெண்டு பேர் தானே எதிர்க்கிறார்கள் சொன்னார். சரேட்டி பன்னீர்செல்வம் சொன்னார், இந்தியை எதிர்ப்பது ரெண்டு பேர், ஆனால் ஆதரிப்பது நீ மட்டும்தான் ஒரு ஆள் என்று சொன்னார். அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ராஜகோபால் ஆச்சாரியே தலையெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனை என்று பாராட்டப்பட்ட ராஜகோபால் ஆச்சாரிக்கு தான் செய்து தப்பு என்று உணர வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். எந்த ராஜாஜி இந்தி வந்தால் நன்மை என்று சொன்னாரோ அதே ராஜாஜி அண்ணாவோட மேடையில் உட்கார்ந்து இந்தி எதிர்த்தார். அந்த எதுக்கு அந்த வல்லமையை செய்தவர் பெரியார் அண்ணா அவர்கள். ஆகவே நாங்கள் ஏதோ மாங்காய் பிடித்ததோ வாய் பிடித்ததோ என்பதற்காக நாங்கள் இந்தி எதிர்க்கவில்லை. ஆனால் என்னுடைய மொழி உயர்ந்தது. நான் யாரையும் எந்த மொழியும் நான் அடிமைப்படுத்த மாட்டேன். என் மொழியை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது. நான் யாருக்கும் அடிமை அல்ல, எவனுக்கும் நான் அடிமையாக மாட்டேன் என்று சொல்லுவது சுயமரியாதை. காரணம், இந்த கட்சி ஒரு சுயமரியாதை கட்சி. ஆகையினாலே மொழியிலே எல்லாவற்றையும் இருக்கிறது. ஆகையினாலே தான் எது அணைந்து போனாலும், எது சூடு தணிந்தாலும், இந்த சூடு தணியாமல் இருப்பதற்கு நாம் இந்தி எதிர்ப்பத்தை அப்பொழுது அப்பொழுது பெற்றுக் கொடுக்கிறோம். நாம் கொஞ்ச நாளும் ரெஸ்ட் எடுத்தாலும் வடநாட்டில் இருக்கிற விடமாட்டேன்றான். யாராவது ஒருத்தர் வருவான் இந்தி தான்னுவான், இன்னொருத்தர் வருவான் தமிழ் தான்னுவான். எவனுக்கு என்ன வாய்ப்பு பிடிச்சதோ வந்து பேசிட்டு போவார். ஆனால் அறிஞர் அண்ணா கலைஞர் இன்றைக்கு தளபதி, இன்னும் நாளைக்கு வேறு ஒரு வந்தாலும் திராவிட முன்னேற்றம் அன்றைக்கு அன்றைக்கு அழகிரி, பட்டுக்கோட்டை அழகிரி சொன்னார், இந்த நாட்டில் உள்ள தமிழன் எல்லாம் செத்துப்போனால் கூட இந்த நாட்டிலே இந்தியை அப்பொழுது கூட நீ திணித்தால் இந்த நாட்டிலே பறக்கிற காகம் இந்தி எதிர்க்கும், எவ்வளவு இந்த நாட்டில் வீசுகிற காற்று இந்தி எதிர்க்கும் என்று 38 அழகிரி பேசினார். அந்த உணர்வு தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்தினுடைய வடிவங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த போராட்டத்தினுடைய வடிவிலே 65. காரணம், 66 இந்துதான் ஆட்சி மொழி என்ற ஒரு பிரகடனம் வர இருந்தது. அதை எதிர்க்கிற நிலைமை வந்தது. அண்ணாவெல்லாம் அன்றைக்கு ஜெயிலில் கொண்டு போய் போட்டு விட்டார்கள். மாணவர்கள் மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம். 25 ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. 25 எப்படி ஆரம்பித்தது? அதை ஆரம்பித்தவர்களே நான் ஒருவன், முதல் கைதியானவன் நான். பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து வெளியே வந்து நின்று கருப்பு பேட்டி குத்த சொல்லியிருந்தோம், கருப்பு கொடி ஏற்ற சொல்லியிருந்தோம். ஆஸ்திரேலியில் கருப்பு கொடி ஏற்றி விட்டு வெளியே வந்து நின்றோம். நான் நின்றேன், என் பக்கத்தில் இன்னொரு நண்பர் ஜெயின் காலேஜில் படிச்சிருந்தார். அவர் வந்து கேட்டார், என்ன எப்படி கருப்பு கொடி கொடுத்து இருக்கிறீங்களே, போலீஸ் பிடிக்க மாட்டானான்னா, நான் குத்தி இருக்கிறேன்னார். நான் கூட வச்சுருக்கேன், ஆனால் குத்தலைன்னு எடுத்து குத்துறேன். அப்போது அவன் குத்தி கீழே போட்டான், போலீஸ் விட்டான்.
சுற்றி வளைச்சிட்டான். நான் அவர் அப்பொழுது ஆரிங்டன் ரோட்டில் முத்துன்னு ஒத்துருந்தார், சாமுத்து அவர் தான் வந்தார். அவர் எங்களோடவே இருப்பார், பச்சை பாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டோடவே இருப்பார். அவர் இன்னும் ரெண்டு பேர் அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டான். எங்களை தூக்கி வண்டியில் உட்கார வச்சுட்டான். எங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்ச உடனே உள்ளக்கிற பசங்களும் ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்குது. அந்த நான் இந்த பக்கம் ஆரிங்டன் ரோடில் நிற்கிற வண்டியில் இந்த பக்கம் உள்ள டியர் கேஸ் அடிக்கிறான், ரூம் ரூம் அடிக்கிறான், பெரிய ப்ரொஃபஸர்களுக்கெல்லாம் மண்டை உடஞ்சது, பெரிய ரகலை. அப்புறம் நான் தீகா துரசாமி இப்போ வக்கீலாக இருக்கார், அவர் நாங்கள் அஞ்சு பேர் எங்களை ஃபஸ்ட்டு பிடிச்சின்னு போயிட்டு ஜெயிலில் உட்கார வைக்கிறான். வெறும் கோபணத்தோடு விட்டுருக்கா அண்ணா. அப்போ ஒரு ஜெயிலில் வந்து சின்ன ஒரு அரசமரம் மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே ஈச்சலில் படுத்திருக்காரு எம்இ நடராஜன், மதியம் எல்லாம் இருக்காங்க. அவர் யாரோ பசங்க மாதிரி தெரியுது, பார்த்து வாடினார் அண்ணா. வந்து பார்த்தாரு அன்ப மதியழகனும் என்வியன் வந்து பார்த்தாங்க எங்களை. என்ன ஆச்சுன்னு கேட்டார். இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. அப்போ ராமன் ஒரு பையன், அவன் வந்து இது பிரசிடென்சி காலேஜ், அவனை கொண்டு வந்துட்டாங்க ஊட்டிக்காரன். அப்புறம் உள்ள நுழைஞ்சி அண்ணாக்கிட்ட சொன்னோன்னு ராத்திரி இதை தெரிஞ்ச உடனே லா காலேஜில் பேசி மாசெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, பொன்முத்து ராமலிங்கம், எல் கணேசன், இந்த குட் செட்டுக்கள். அவங்கள ராத்திரியோட ராத்திரியாக பைன் பண்ணிட்டான். அதில் ஒரு போலீஸ்காரன் உள்ள கேட்ட நாளைக்கு எல்லோரும் கரெக்டாக பிடிக்கும்னா 216 பேர்களை கொண்டு வந்து உள்ளே தள்ளிட்டான். அப்போது எங்களை எல்லாம் கிளாஸில் உட்கார வச்சு ஜெயிலில் அண்ணா அவர்கள் அன்னைக்கு பேசினார், தியாகம் என்பது இருப்பதை இழப்பது, இல்லாததை பெறுவதல்ல. ஆனால் நீங்கள் சுகவாசிகளாக ஆஸ்திரேலியில் இருந்தீர்கள், தலைவாழை இல்லைன்னா சாப்பிட மாட்டீங்க, ஆனால் அதை விட்டுட்டு இந்த பீனாங்கத்தட்டை சாப்பிட்றதுன்னு வந்திருக்கீங்களே, இதுதான் இழப் தியாகம் என்று எங்களுக்கு தெரிவித்து எப்படி ஜெயிலில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகு என்னுடைய அறையில் தான் டிவிஎன்னும் எஸ்எஸ் ராஜேந்திரன் மூன்று பேர் இருந்தோம். எல்லோரும் விட்டு விட்டார்கள். 21 நாளுக்கு பிறகு வெளியே வந்தோம். எல்லாரும் மாணவர்களே கிடையாது, என்ன செய்வது என்ற எங்களுடைய யோசனை. நான், எல் கணேசன், ராதா கோயில் ஃப்ரெண்டு, மற்றவெல்லாம் சேர்ந்து எங்கே யோசனை பண்ணலான்னு போய், அப்போல்லாம் கண்ணபுரத்தில் ஜூ இருந்தது, அது உள்ளே உட்காந்து நாங்கள் அங்கே பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த வார்டர் பூரா இந்த காக்கி ட்ரெஸ் போட்டுருப்பான். நாங்கள் அமன போலீஸ்காரன்னு பயந்து தெரியாம சேர்ந்தோம். அதுக்கப்புறம் எல்லாரையும் போய் பார்த்து தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்து சேர்க்கணுன்றது எல் கணேசன் தான். இன்றைக்கி உயிரோடு இந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறது எல் கணேசன். ஒருத்தர் உயிரோடு இருக்கார், நான் ஒருத்தர் இருக்கேன், மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் போய் மறைஞ்சிட்டாங்க. அந்த எல் கணேசன் சொன்னார், என்ன செய்கிறது, நமக்கு ஒரு கார் வேணும், கையில் பணம் வேணும்னு. அந்த சாமுத்து தன்னுடைய தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு செயின் போட்டிருந்தாங்க, அந்த செயினை 700 ரூபாய்க்கு அடகு வச்சு அந்த அம்மா அங்கே தான் கொடுத்தாங்க. இதில் பம்மல்ல அவங்க 700 ரூபாய்க்கு கொண்டாந்து கொடுத்தார். ஒரு கார் எடுத்துக்கிட்டு நாங்கள் இங்கேருந்து போய் வேலூரில் இருக்கிற மாணவர்களை சந்தித்து கட்சிக்காரது 32 ஆரிங்டன் ரோட் ரொம்ப ஃபேமஸ், அதில் நீங்கள் எல்லோரும் இந்த தேதிக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்தோம். நேராக சேலம் ஈஆர் கிருஷ்ணன் சந்தித்தோம், கிருஷ்ணன் அங்கே சந்தித்தோம், நேராக கோயம்புத்தூருக்கு போனோம். எங்களை முதல் கோயம்புத்தூருக்கு தான் ராமநாதன், ராஜமாணிக்கம், சிடி தண்டபாணி, மோகன் எல்லாம் இருந்தாங்க. துரபாபுன்னு ஒருத்தரை கொண்டு வந்து விழிச்சுட்டாங்க எங்களுக்கு, துரக்கண்ணுன்னு. அதுலேயும் எல்லோரும் இறந்து போயிட்டாங்க. மோகன் ஒருத்தர் தான் இன்றைக்கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லோரும் சுற்றி எப்படியே நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து சுற்றி கொண்டு வந்து ஒரு பெரும் போராட்டத்தை அடுத்து செய்வதற்கு போராட்டம் முடிச்சிடணும். அந்த போராட்டம் ஊர்வலம் போகிறதுன்னு முடிவெடுத்தோம் எல்லா கல்லூரியும். அந்த ஊர்வலம் போகிற பொழுது தான் நாங்கள் கோட்டைக்கு போன பொழுது கோட்டைகளை பக்த வச்சியில் பார்க்க முடியாதுன்னு சொன்னார். நாங்கள் திரும்பி வருகிற வழியில் கேஆர் அவர்கள், கேஆர் ராமசாமி அவர்கள் இந்த அயர்ன் பிரிட்ஜுக்கு அந்த குறுக்க வந்து நின்று சொன்னார், மதுரையில் வீரையா என்கிற காங்கிரஸ்காரன் 2 மாணவர்களை வெட்டி விட்டான், செத்தார் என்று சொன்னார்கள். யூனிவர்சிட்டிக்கு முன்னால் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாப்பின் மீது ஏறி நின்று நானும் பேசினி வாசனை பேசினோம். அதுலேருந்து தொடர்ந்த போராட்டம்தான்
தமிழ்நாடு முழுத பற்றி எரிந்தது. இது அன்றைக்கு செய்தி முக்கியமான ஆரம்ப போராட்டத்தினுடைய விளைவு. அதற்கு பிறகு வேட்டையாடுகிறார்கள். நான் இன்றைக்கும் பெருமையாக சொல்லுவேன், இந்திய எதிர்ப்பு போராட்டம் கொஞ்சம் கூட சோபிக்காமல் அதை முறுக்கேற்றி கொண்டு வந்தவர் எல் கணேசன்தான். அதில் எந்த விதமான மாறுபட்டும் கிடையாது. அது ஒரு பெரிய வரலாறு. அதுக்கு பிறகு தீப்பிடித்து ஆடுபூடா எரிந்தது. பிறகு அண்ணா அவர்கள் எல்லாம் வெளியில் வந்த பிறகு போராட்டத்தை வாபஸ் வாங்குங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் கேட்பதற்கு முடியவில்லை. கடைசியில் நாங்கள் தஞ்சாவூரிலே பொதுக்குழு எல்லா மாணவர்களும் சேர்ந்தோம். அதில் போராட்டத்தை நிறுத்துவதுன்னு முடிவு பண்ணோம். அப்போ ஒரு பையன் வேகமாக எழுந்து வெளியே போனேன், என்னன்னு கேட்டோம். கோழைகள் மத்தியில் நான் அமர விரும்பவில்லைன்னு போட்டான். சரி, இப்போ தீவிரவாதி நினச்சோம். அவன்தான் அன்னைக்கு போய் தீ குடித்த மாயவரன் சாரங்கபாணி. அதே போன்று ஊர்வலம் வந்தபோது ராஜேந்திரனை துப்பாக்கியாலே சுட்டார்கள். அன்றைக்கு கூட அந்த துப்பாக்கியில் சுட்டது கூட சொன்னான், கோழையின் கையில் இருக்கிறதை விட இந்த புல்லட் ஒரு வீரனுடைய மார்பை துளைக்கிறது என்று அது போயிற்று என்று சொல்லுவார்கள். அதை போட்டு போட்டோம். அதற்கு பிறகு வேட்டை ஆடுவதிலே வேறையான எப்படி இருந்தாலும் பே. சீனிவாசனை தீர்த்து கட்டுவது என்று முடிவெடுத்தார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இன்றைக்கு மாரிஸ் மைனர் எல்லா மாறுதி ஒன்று இல்லை இல்லை இந்த இதுக்கு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க, இவரெல்லாம் தாங்க வேறு ஐபிஎல்ல மாரிஸ் மாரிஸுக்கு எதிரில் ஒரு லாட்ஜ் இருந்தது. அதில் நான் படுத்திருந்தேன். காலையில் 5 மணிக்கு வந்து நேல்நாராயணன் எழுப்பினார். என்னன்னு கேட்டேன். தலைவர் 600 ரூபாய் 700 ரூபாய் கொடுத்துருக்காரு, சீனிவாசனுக்கு ரொம்ப ஆபத்து, கொஞ்சம் ஆந்திராவுக்கு கொஞ்சம் போய் இருக்க சொல்லுன்னு. நான் அவனை கண்டுபிடிச்சி எது கொடுத்தா 3வது நாள் மோட்டர் சீன் திரும்பி வந்துட்டான் சீனிவாசன். ரொம்ப தான் சாதப்பட்டார். உடனே கலைஞர் சொன்னார் திருத்தவே முடியாதுன்னு சொன்னார். அதற்கு பிறகு அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்குவது என்று முடிவெடுத்த பொழுது கூட மீண்டும் தோழர் வந்தால் அறிஞர் அண்ணா அவர்களுடைய அறிவுரை ஏற்று செய்தோம். அதற்கு பிறகு நாடு பூரா இருந்தது. அந்த கனல் இன்றைக்கும் இருக்கிறது. மாணவர்களுக்கு முதலில் இந்திய போராட்டத்தில் இருக்கணும்னு சொல்கிறேன். நம்மக்கிட்ட வரலாறே யாரும் சரியாக எடுக்கிறது கிடையாது, வரலாறுகளை சரியாக படிக்கிறது இல்லை. ஆனால் அது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் தன்னுடைய நிலையை மாறாமல் இருக்கிற காரணத்தால் தான் இந்த கட்சிக்கு ஒரு மரியாதை இருக்கு. கொள்கையிலே அழுத்தமாக இருக்கிறோம். அதை அண்ணாவும் விடவில்லை, கலைஞரும் விடவில்லை, இன்றைக்கு தளபதி அவர்களும் விடவில்லை. ஆனால் நமக்கு சோதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் சோதனைகளை தாங்குகிற சக்தி இந்த இயக்கத்தில் ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்கிறது. ஆகையினாலே தான் இன்றைக்கு நின்று நிமிர்ந்திருக்கிறார்.